விசாரணைக்கு அழைத்து செல்பவர்களை துன்புறுத்தக்கூடாது. காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அரசு பொறியியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான இடங்கள் அதிகரிப்பு. பொறியியல் ஆன்லைன் கலந்தாய்வை ஆய்வு செய்த பிறகு அமைச்சர் பொன்முடி பேட்டி. நீட் விவகாரத்தில் மாணவர்களை திமுக அரசு தவறாக வழி நடத்துகிறது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் மின்கட்டண உயர்வு அமலுக்கு வந்தது. மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அறிவிப்பு. மின்கட்டண உயர்வுக்கு ராமதாஸ், டிடிபி தினகரன் உள்ளிட்ட தலைவர்கள் எதிர்ப்பு. வீடு கடை வாடகை உயர்வதற்கு வழிவகுக்கும் என குற்றச்சாட்டு. இயக்குனர் பாரதி ராஜாவின் இல்லத்திற்கு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உடல் நலம் குறித்து விசாரித்தார். கள்ளக்குறிச்சி அருகே வீட்டிலேயே கருக்கலைப்பு உள்ளிட்ட சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டவர் கைது. கர்ப்பிணி பெண்ணை வைத்து நேரடியாக சோதனை நடத்தி மருத்துவத்துறை அதிகாரிகள் அதிரடி. ஸ்ரீபெரும்புதூர் அருகே அங்கன்வாடியில் குளிர்பானம் என நினைத்து மண்ணெண்ணெயை குடித்த மூன்று குழந்தைகள். ஊழியர்கள் இரண்டு பேரை பணி இடைநீக்கம் செய்து நடவடிக்கை. ஈரோடு அந்தியூர் அருகே பட்டா மாறுதல் பெற லஞ்சம் கேட்ட விஏஓ கைது. ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகள் மூலம் கையும் களவுமாக சிக்கினார். சென்னை எழும்பூரில் ஆட்டோவில் கொண்டு செல்லப்பட்ட 20 கிலோ தங்கம். உரிய ஆவணங்கள் இல்லாததால் பறிமுதல் செய்து போலீசார் நடவடிக்கை. கிருஷ்ணகிரியில் 1 ரூபாய்க்கு புடவை விற்ற ஜவுளிக்கடை. ஆஃபரை தெரிந்து கொண்டு அலைமோதிய பெண்கள். குஜராத் அகமதாபாத்தில் அறிவியல் மாநாட்டை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. 4வது தொழில் புரட்சியை இந்தியா வழிநடத்தி செல்வதாக பெருமிதம். 4வது நாளாக ஒற்றுமை நடைப்பயணம் மேற்கொண்ட ராகுல் காந்தி தமிழ்நாட்டில் பயணத்தை முடித்து கேரளா சென்றார். நாட்டின் அனைத்து நீதிமன்றங்களிலும் நீதிபதிகளாக பெண்கள் அலங்கரிக்கப்பட உள்ளனர். புதுச்சேரி நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யூ லலித் பேச்சு. மும்பையில் இறுதிக்கட்டத்தை எட்டிய விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம். நீர்நிலைகளில் உற்சாகமாக சிலைகளை கரைத்து வரும் பொதுமக்கள். கர்நாடகா தும்கூர் மாவட்டத்தில் தினமும் மது அருந்துவிட்டு பள்ளிக்கு செல்லும் ஆசிரியர். நடவடிக்கை எடுக்குமாறு பெற்றோர் கோரிக்கை. இங்கிலாந்தின் அதிகாரப்பூர்வ மன்னரானார் சார்லஸ். புனித ஜேம்ஸ் அரண்மனையில் பதவியேற்பு. பிரிட்டன் ராணி மறைவுக்கு சாறை சாறையாக வந்து அஞ்சலி செலுத்தும் பொதுமக்கள். வியப்பில் ஆழ்த்திய இரட்டை வானவில். வங்கக்கடலில் உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம். தமிழ்நாட்டில் 5 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு.